வீடியோல பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாவே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோல போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக ஒரு கிரீன் கலர் பேப்பர் அண்ட் கொஞ்சம் சின்னதாக அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு பிங்க் கலர் பேப்பர். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் பேப்பரை வந்து எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பேப்பரை எடுத்து நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமாட்டி எனக்கு வந்து க்ராஸிங் கொஞ்சம் மிச்ச சைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அந்த சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். ஸோ நான் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்புறமாட்டி இந்த சைடில் வந்து ஒரே ஒரு கட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்கே இல்லைங்க, அதனால தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடை வந்து மடிச்சுக்கலாம். ஒரு 3 times இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 times மடிச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமாட்டி இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எது வந்து சென்டரில் இருக்குன்னா இது வந்து சென்டரில் இருக்குங்க. ஸோ வந்து இந்த பாயிண்ட்டை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நடு சைடு வந்து ஓட்டையாயிடும். ஸோ வந்து பார்த்து மெதுவாக கட் பண்ணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்லா இதுவான சிசர்ஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும், எனக்கு நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமாட்டி பாருங்கள் கொஞ்சம். அப்புறமாட்டி நம்ம இதை விரித்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சைடை வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து நடுவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டையாயிருக்கும். ஸோ அது வந்து இந்த வேலை முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதுக்கு வேலை நான் வந்து ஷார்ட்டிங்காக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேப்பரை கொஞ்சம் பெருசாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்து க்ரீன் கலர் பேப்பரை வந்து கொஞ்சம் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமாட்டி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமாட்டி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணோம். ஸோ வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நானும் 3 corners இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 corners பண்ணதுக்கப்புறமாட்டி இதை வந்து இந்த மாதிரி வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் பேப்பர் ரொம்ப இதுவாக இருக்குங்க, அதனால் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கட் பண்ண முடியலன்னா அது நான் எப்படி இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் எப்படியாவது அதை வந்து கட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் கட் பண்ண முடியலன்னா ஏதாவது நல்லா பிளேடாக வச்சு தாங்க கட் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு சைட்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நிஜமாலே சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடைக்காதுங்க பிளேடில். ஐம் சாரி. ஸோ அப்புறமாட்டி இப்போ நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஸோ வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கம்மை வந்து எடுத்து அதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் தடவினேன். அப்புறமாட்டி இதை நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான வேலை, 5 நிமிஷத்தில் சூப்பர்பாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி வந்து செஞ்சதுக்கப்புறமாட்டி இதை பிங்க் கலரை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் க்ரீன் கலரை வந்து கட் பண்ணும். அதுக்கு நான் வந்து 2 இதுவாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக வரணுன்னா ஒரே இதுவாக கூட கட் பண்ணிக்கலாம், ஆனால் 2 இதுவாக தாங்க நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த இது 2 இதுவாக கட் பண்ணால் எப்படி வருதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அப்புறமாட்டி ஒரு முக்க
முக்கியமான ரெக்வஸ்ட்டுங்க. ஸோ இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, இதுலேருந்து கட் பண்ணதை. நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ அப்புறமாடி திரும்பியும் கம் போட்டு இது பண்ணிடுறேங்க. ஸோ கம் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். நான் வந்து கம் வந்து என்கிட்ட நல்லா ஹாட் க்ளூ இல்லை, நீங்கள் ஹாட் க்ளூ இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணல. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இருந்தால் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமாட்டி இது கொஞ்ச நேரம் காயட்டும், அதுக்குள்ளே பிங்க் வந்து காஞ்சிருக்கோம். நான் வந்து பிங்கை வந்து இதில் வச்சு க்ரீனை வந்து அவுட்லிங் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் வந்து கொஞ்சோன்னு வந்து இது பண்ணுறேன், கம் தடவிக்கிறேன் இந்த கார்னர்ஸில். அந்த எட்ஜில் தாங்க தடவணும் கம்மை. ஸோ இந்த மாதிரி தடவினதுக்கப்புறமாட்டி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீனில் பிங்க் வந்து ஒட்டிடணுங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளார் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த ஃப்ளார் கிடச்சதுக்கப்புறமாட்டி இதில் நம்ம வந்து ஒரு ஸ்டிக் ஒட்டணுங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி இந்த ஸ்டிக்ஸை வந்து ஒட்டிடலாம் இல்லை. ஸோ நான் வந்து அதே க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க பேப்பரில் ஸ்டிக்ஸ் ஒட்டுமா அப்படின்னு, கண்டிப்பாக ஒட்டுங்க. இதை நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு வீடியோவே போடுறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த ஸ்டிக்ஸை இப்படி வந்து ஒட்டிக்கிறேன். லைட்டாக வந்து ஸ்டிக் லைட்டாக உள்ளே அமுக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆனதுக்கப்புறமாட்டி கொஞ்ச நேரம் காயட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் யூஸ்ஃபுல் திங்கை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீனோடைய யூசஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து அந்த பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, அதனால தாங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி லீவ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லீவ்ஸ்க்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமாட்டி இதில் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு அதே கம் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன கம் இருக்கோ அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறமாட்டி இன்னொரு பாட்டையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் நான் வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து எடுத்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 3 பீசஸாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, அதனால தாங்க நான் எனக்கு வந்து இதில் 2 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த எக்ஸ்ட்ராலேருந்து கட் பண்ணி இப்போ நான் வந்து இதை வந்து ஒட்ட போகிறேன். ஒரே 2 லிப்ஸுமே ஒரே இடத்துல ஒட்டிடாதீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் நிறைய லீவ்ஸ் கூட ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டாப்பாக வந்து ஒட்டிக்கோங்க, ரொம்ப டாப்பாக ஒட்டாதீங்க, கொஞ்சம் டாப்பாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டணும். இது வந்து ஆக்சுவல் ஸ்டிப்பாக நிற்காது. ஸோ இது நீங்கள் வந்து 1 டே வந்து காய விட்டிங்கனாலே கரெக்ட் ஆகிடுங்க, உங்களுக்கு கரெக்டான பொசிஷனுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அப்புறமாட்டி இதுக்கு நான் வந்து ஒரு மண் வந்து செஞ்சு வச்சுருக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதில் வந்து மண் போட்டு வச்சுருக்கேன். இதுவெல்லாம் நான் வந்து இதெல்லாம் வந்து விட்டுட்டு போகிறேன். இந்த மாதிரி நான் 5 செஞ்சுருக்கேங்க. எனக்கு மொத்தமாகவே 6 கிடச்சிருக்கு. ஆனால் நான் வந்து இப்போ செஞ்சதோட சேர்த்தேன்னா 6, நான் வந்து முதல்ல செஞ்சதோடு பார்த்தேன்னா 5 தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பர்பான ஒரு ஃப்ளார்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ளார்ஸோடைய இது பொக்கேவே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வந்து இது யாருக்கு வேணாலும் கிஃப்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் MCD ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாருங்க. Thank you for watching my channel. Bye bye.